ரீசெண்டா பொட்டி போடுக்க எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். புரோட்டாசி மாசம் வந்தாலே வீட்டுல எல்லாம் சைவமா மாறிடுறாங்க. உடனே ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னா, வீட்டுக்கு போனது போதும் நம்மளுக்கு மத்திய மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ பக்கம் இருக்கும். அப்பதான் மசாலா பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நம்ம கண்டடா மேக் பண்ணி போட்டுலாம்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். மீன் மசாலா கொஞ்சமா போட்டுக்கிட்டாங்க, அப்புறம் காரத்துக்காக கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கிட்டாங்க, புதுசா வினிகர் எல்லாம் ஊத்துனாங்க. அது எதுக்குன்னே தெரியல. நீங்க வினிகர் ஊத்தி இந்த மாதிரி சமைச்சிருக்கீங்க டச்சா பாத்தீங்கன்னா, உப்பு கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னே தெரியலங்க, எல்லாத்துக்கும் ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் கிட்டத்தட்ட 2 நாளா ஃபீவரா இருக்கு. கொஞ்சம் சேஃபா இருக்கு. கடையில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா புரிஞ்சு வந்தோம்னா கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கிட்டு அப்புறம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சிருந்த மீன் எடுத்து அந்த எண்ணெயில போட்டு வறுத்தெடுத்தாங்க. எனக்கு வேற செம பசி, சீக்கிரமா வறுத்தெடுத்துருவாங்க சொல்லிட்டு சுட ரெடி பண்ண சாப்பாடு ஒரு பிளேட்ல போட்டுட்டாங்க. நம்ம ஸ்பெஷலான ரசத்தை கொண்டு வந்து அதுல கொஞ்சமா ஊத்திட்டு மத்தி மீனை எடுத்து வச்சாங்க பாருங்க. உண்மையாலுமே செம டேஸ்டா இருந்துச்சு. மத்தி மீனும் ரசத்தோட காம்பினேஷனும் உண்மையாலுமே வேற லெவல இருந்துச்சு.